வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம வாழைப்பூ குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாங்க. வாழைப்பூ சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த உள்ளே வந்து சின்னதாக இருக்கு இல்லையா, க்ளீன் பண்ணிவிட்டு போகும்போது அதை நம்ம தூக்கி போட வேண்டாம். அதையும் இப்படி நீள நீளமாக அரிஞ்சு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வணக்கி வச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் வணக்கினீங்கன்னா போதும். இப்போ நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துருக்கோங்க. அதில் ஒரு 10-15 அளவு சின்ன வெங்காயம், கூடவே பட்டை கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, சீரகம், எல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கேன். இப்போ கூடவே ஒரு பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்துக்கணும். பூண்டு ஒரு 3 பல் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒன்றே ஒன்று தாங்க மனத்துக்கு போட்டிருக்கேன். நம்ம இனி மிளகாய் தூள் போடுவோம். இப்போ தக்காளி, ஒரு பெரிய தக்காளி 1 போட்டால் போதும். தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். பாருங்க கொஞ்சம் வணங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பெலாம் போட்டு இதை நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அது நம்ம பச்சையாக தானே அரைச்சோம், அந்த பச்சை வாசலாம் போகட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கல் உப்பு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட பச்சை வாசலெலாம் போகட்டும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. இப்போ இது கூட நம்ம வணக்கி வச்ச வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசலாக போயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ வந்து பொரியலாக சாப்பிடும்போது கூட துவர்ப்பாக ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குழம்பு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம் நம்ம மேலே, அவ்வளோதான்.
இது ஈஸியாக சீக்கிரமும் செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். சிம்பிளி செண்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.